எனக்கு இந்த புது ஹெல்மெட் வந்து ரெண்டு தாடையும் அமுக்கி பிடிச்சிட்ருக்கு, அதனால் என்னால் கிளியராக பேச முடியல. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ டிவிஎஸ் ஜூபிட்டர். நிறைய பேர் வந்து ஸ்கூட்டியை பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ஆஃப் அவர்ஸ் நான் இன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோட ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பைக் எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் ZX. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 74, இந்த எல்லா செட்டப்பும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 74,000 ருபீஸ் வந்துச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 110cc என்ஜின். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 8 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 9 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்கூட்டியில் 9 Nm டார்க் அப்படிங்கிறது போதுமான விஷயம் தான். நீங்கள் வந்து ஈஸியாக டபுள்ஸ்லாம் வச்சு ஏற்றி போக முடியும். அண்ட் இந்த பைக்கில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நார்மல் ஸ்கூட்டியை விட, இப்போ நான் வச்சுருக்கேன்ல ஹோண்டா டியோ, அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், சிங்கிள் பிஸ்டன் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான், பேக்கில் டிஸ்க் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஸ்கூட்டியில் வேணாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஃபியூல் போட்டுக்கலாம். ஸோ இது இங்கே லாக் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் கேப் ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதே வந்து ஹோண்டா பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆக்டிவ் ஆகட்டும் டியோ ஆகட்டும், சீட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் சீட்டை தூக்கிட்டு நீங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி. பட் அது இதில் அப்படி இல்லை, இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் டோன் கலர் சிங் பாருங்கள், பாடி கலர் மெரூன். ஸோ இந்த கலர் வந்துட்டு ரொம்ப பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு குட்டியாக டிஜிட்டல் போர்ஷன் ப்ளஸ் ஒரு அனலாக் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பார்ட்ஸோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கீ, டிவிஎஸ் லோகோ போட்ட கீ. இது வந்து லாக், இது ஆஃப், இது ஆன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ போடுற இடத்துக்கு இது வந்து ஷட்டர். இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், இதே வந்து ஹோண்டா ஆக்டிவா டியோலாம் பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் நார்மலாக ஷட்டரை இப்படி கையிலே க்ளோஸ் பண்ணலாம். பட் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து கீயை போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ஷட்டரை கீயை போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதில் கோட்டை விட்டாங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணி இப்படி தள்ளிங்கன்னா ஆன், அதே ஆஃப் திரும்ப புஷ் பண்ணிங்கன்னா வண்டி லாக். ஸோ இது வந்து ஆஃப், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வேக்கப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ அண்ட் பவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரைடிங் மோட் இருக்குது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 35 to 40. இவர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வண்டியோட ஓனர் வந்து 35 km தான் சிட்டிக்குள்ளே கிளைம் பண்ணுறாரு, அதுக்கு மேலே அவருக்கு கிடைக்கல. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரெண்டு ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், அப்புறம் தென் ஈகோ மோடோட பர்சன்டேஜ், அண்ட் தென் வந்து ஓடோ, அப்புறம் ஃபியூல் கேஜ். இது வந்து இந்த டிஜிட்டல் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், ஸ்பீடோ மீட்டர் வந்து 100 km/h வரைக்கும் இருக்குது. எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு தெரியல, அது நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே ஃபியூல், லோ ஃபியூல் இண்டிகேட்டர், லோ பீம் ஹை பீம், டர்ன் இண்டிகேட்டர். ஸோ இந்த பட்டன் வந்து ஹாரன் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு. அண்ட் இக்னிஷன் பட்டன் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது ரியர் பிரேக்கை பிடிச்சிட்டு நீங்கள் இக்னிஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். எஸ், ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வைப்ரேஷன், எஸ் ஸோ ஐடல் ஆர்பிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் தடதடா தான் ஆடுது வண்டி. அது இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக என்னோட டியோவில் கூட இருக்குது, ஹோண்டா இன்ஜின் வந்து ஸ்மூத்தஸ்ட் இன்ஜின்பாங்க, பட் அதுலேயே வந்து வைப்ரேஷன் இதை விட அதிகமாக தான் இருக்குது. டர டரங்கிற அளவுக்கு இருக்கு. நான் அதோட ரிவ்யூ நான் அடுத்து போடுறேன் பாருங்கள். தெரிதுங்களா இந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது. ஃபைன், சவுண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்டு கேட்குறீங்களா? இது இதில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கீர் வண்டி கிடையாது. இதோட ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது 3 LED செட்டப். எஸ் ஸோ 2 LED வந்து DRL எரியுது, சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைபீம். ஸோ 3 LED செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த பக்கம் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், நைஸ். அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ சிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த பள்ளமேட்லலாம் வந்து இந்த வண்டியை தாராளமாக ஓட்டலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம், என்ன சொல்லப்போனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அண்ட் இதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி இங்கே ஆயில் கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் பேக்ஸ், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபுட் பேக்ஸு, சூப்பர். அண்ட் மேட், எக்ஸ்ட்ரா மேட் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது. இங்கே வந்து எதாவது கப் ஹோல்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மலாக இருக்குது. இங்கே ஒரு ஹூக், சோக், இங்கே பட்டன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூயல் கேப் ஓப்பன் ஆகிடுது அருமை. ஸோ தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அருமையாக பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் புஷ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம், சூப்பர். அண்ட் தென் சீட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, எஸ் ஸோ இந்த பக்கம் திருப்பி நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக நல்லாவே வந்து ரொம்ப பெரிய
ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்பேஸ் ஹெல்மெட்டை வச்சு அதுக்கப்புறமும் நிறையா பொருளை வைக்கலாம் போல். ஏன்னா இதில் இவ்வளோ இடம் இருக்குது, கீழே வந்து இவ்வளோ இடம் இருக்குது. அருமை. இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், எஸ் ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அருமையான விஷயம். எக்ஸ்ட்ரா லேடிஸ் ஹேண்டில் பார் போட்டிருக்காங்க, இது வந்து ஆக்சரீஸில் வரும். ஸோ லாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகுது. என்னோடய டியோவில் வந்து சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். அண்ட் இந்த கிராப்ரைல் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 1000 ருபீஸ் தான் வரும் சர்வீஸ்க்கு. ஒன்லி இன்ஜின் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சீட்டு வந்து பார்க்கும்போது நல்லா லென்த்தியாக செம்ம குஷண்டாக இருக்குது. எஸ் ஆக்சுவலாக டியோவோட நல்லா வந்து குஷண்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ப்ராக்டிக்கலாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஓனர்னால், இப்போ இங்கே உட்காந்துட்டு ஓட்டுறாங்கன்னு வைங்களா ரைடர் பில்லியன் உட்காந்தா, நீங்கள் இந்த சீட்டோட இதை பாருங்களேன். சீட் வந்து ஃப்ளாட்டாக கிடையாது, லைட்டாக பேக்கில் தூக்கிட்டு இருக்குங்களா, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் தூக்கிட்டு இருக்க மாதிரி. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இங்கே உட்காராங்கன்னு வைங்க, பில்லியன் உட்காந்தாங்கன்னா இந்த பக்கம் சாஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்காமா. இன்கேஸ் லேடிஸ் உட்காராங்கன்னா ரைடர் மேலே சாஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸ்டெடியாக வந்து உட்கார முடியல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து வண்டியில் எங்கனாவது நீங்கள் பார்க்கிங்கில் நிறுத்துறீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங் லாக்கும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இது வந்து இப்போ வர எல்லா பைக்கும் வருது, அது நல்ல விஷயம். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த பைக்கை ஓட்டி பார்க்கலாம், எந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து டாப் ஸ்பீடு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே கிக்கர் இருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. அண்ட் பேக்கில் எல்லாமே ஹாலஜன் பல்பு தான், ஒன்லி ஹெட்லைட் மட்டும் எல்இடி செட்டப். ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்க்கலாம். அருமை. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டிவிஎஸ் இன்ஜின் மாதிரியே இல்லை, செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் இதோட சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சி ஈவன் டபுள் ஸ்லீம் வந்து பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்லாம் கிளியராக தெரியுது. இப்போ நான் ஈகோ மோடில் இருக்கேன், வாங்க போகலாம். ஈகோ மோட்லேயே போவோம். நம்ம வந்து இப்போதைக்கு பவர் மோடு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள்ஸில் போயிட்டுருக்கேன். வண்டி வந்து எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகலை, சூப்பராக வந்து இழுக்குது. 9 நியூட்டன் மீட்டர் டார்க், நல்ல விஷயம். 30-40, நைஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சிவிடி கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதாவது கியர் இருக்கும், பட் கியர் வந்து கண்டினியூஸாக அதுவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இதில் வந்து அந்த கியர் சேஞ்ச் ஆகிறதே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஹோண்டா ஆக்டிவா, ஹோண்டா டியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், கரெக்டாக தெரியும். அந்த 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரில் இருக்கும், அதுக்கு மேலே முறுக்குனீங்கன்னா அந்த செகண்ட் கியர் வந்து அந்த ஸ்மூத்னஸ் மாறும். ஃபஸ்ட் கியரில் ஒரு மாதிரி ஸ்மூத், செகண்ட் கியரில் ஒரு மாதிரி ஸ்மூத்னஸ், அது உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வண்டியோட ஸ்ட்ரெஸ்ஸு மாறும், ஸ்பீடும் மாறும். அண்ட் சாரி ஃபார் த வாய்ஸ் கைஸ், எனக்கு இந்த புது ஹெல்மெட் வந்து ரெண்டு தாடையும் அமுக்கி பிடிச்சிட்ருக்கு, அதனால் என்னால் கிளியராக பேச முடியல. கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அது லூஸ் ஆகிறதுக்கு. அதனால் அந்த எஸ் சவுண்டு, இ சவுண்டு இதெல்லாம் வந்து என்னால் பேச முடியல. பா, பர்ஃபெக்டான பிரேக் ஃப்ரண்ட்டில் வந்து செம்ம பிரேக், நைஸ். ஸோ சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப், செம்ம சாஃப்ட்டு, செம்மையை வேலை பார்த்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சாஃப்ட். ப்ளஸ் வந்து என்னென்னா எல்லா பம்ப்ஸுமே அருமையாக வண்டி வாங்கிக்குது. ஹோண்டா டியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்டு வரும், ஏதாவது பள்ளத்தில் விட்டிங்கன்னா. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ப்ரிங் லோடடு, இது வந்து டெலஸ்கோப்பிக். ஸோ நல்ல அருமையான சஸ்பென்ஷன் செட்டப். ஆக்சுவலாக இது என்னென்னா கொஞ்சம் ஹைட் அதிகம் வண்டி, அதனால தான் வந்து லேடிஸ் அதிகமாக விரும்ப மாட்டுறாங்க. பட் ஒர்த்தான வண்டி இது. பிரேக்கிங் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பைட்டிங் நல்லாயிருக்கு, ஸ்டாப்பிங் பவர் நல்லாயிருக்கு, பேக் பிரேக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய டியோவில் வந்துட்டு பேக் பிரேக்கும் சரி ஃப்ரண்ட் பிரேக்கும் சரி அடிக்கடி லூஸ் ஆகிடுது, அதில் வந்து டிஸ்க் இல்லைல்ல அதனால். பட் இது அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா இன்னொரு பிரேக் வந்து அதுவே அப்ளை ஆகும். பட் இதில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா எதுவும் பேக் பிரேக் அப்ளை ஆகலை, பட் பேக் பிரேக் பிடிச்சா ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் தெரியுதுங்க. பாருங்கள், நான் பேக் பிரேக் பிடிக்கிறேன், ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவரில் எனக்கு தெரியுது ஆக்ஷன். ஸோ உள்ளே வந்து அந்த காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிறது, அது நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பேக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து உங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் ஸ்கூட்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, வண்டி ஓட்டும்போது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, பட் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய வண்டியில் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த வண்டியில் அந்த ஃபீலே கிடையாது. ஈவன் வந்து நான் இப்போ பில்லியனோட இருக்கேன், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 kg, நான் வந்து ஒரு 72. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டுருக்கோம், ஆனால் வந்து அந்த வெயிட்டை வந்து நான் ஹேண்டில் பாரில் ஃபீல் பண்ணல. நல்ல ஒரு சூப்பரான வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த பவர் அண்ட் ஈகோ மோட் அப்படிங்கிறது வேறு விதமாக ஒர்க் ஆகுது. இதில் நம்ம நினைக்கிற மாதிரி மேனுவலாக மாற்றுற மாதிரி கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களோட ரெவ் இதுதான் ஆக்சுவலாக நல்ல விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா டியோவில் வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், என்ஜினோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ரிவ் பண்ணும்போது என்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ வந்து பவர் மோடுக்கு போயிடுது. தட் மீன்ஸ் ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்,
அதே வந்து நான் இப்போ ரெவ்வை விட்டுட்டேன் அப்படின்னா ஈகோ மோடுக்கு வருது பாருங்க, ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது அந்த பவர் மோடுக்கு போதுங்க பாருங்க. இப்போ நான் விட்டுட்டேன் பாருங்க, ஈகோ மோடுக்கு வருது. ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒர்க்கு. அதாவது இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்லேயே கனெக்ட் பண்ணி என்ஜினோட அந்த ரெவ் மேட்ச் பண்ணி இவங்க வந்து ஈகோவாக பவரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து நீங்கள் இதோ இப்போ பவர் எங்கே வந்து அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ வந்து கொஞ்சம் நான் பவர் மோடு காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டாப் ஸ்பீடு போகும்போது ரெவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை கண்டினியூஸாக ரெவ் நீங்கள் ரெவ் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் மோடுக்கு போயிடும். நீங்கள் அப்போ பவர் மோடுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆக்சிலரேஷனை விட்டுட்டு நீங்கள் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அருமை, நல்ல விஷயம், ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஈகோ மோடு பவர் மோடு அப்படிங்கிறது இதில் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இதே வந்து டியோவில் வந்து மிஸ்ஸிங். ஸோ அதில் வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்களோ அதை வச்சு அவங்க வந்து அந்த ஈகோ மோடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜூபிட்டரில் வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோட் டெஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், அருமை. ஆக்சுவலாக சிங்கிளில் வந்து அசால்ட்டாக ஏறுது, டபுள்ஸில் தான் கொஞ்சம் முக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சான்ஸே இல்லை, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருமையான வண்டி. அதாவது சென்னை மாதிரி ஒரு சிட்டி, சிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது சென்னை. பாருங்க இதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரோடெலாம் அங்கங்கே கல் மண். ஸோ இந்த மாதிரியான சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டினா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்க ஸ்கூட்டியை வாங்குங்க. இந்த நான் வாங்கியிருக்க மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கோட சஸ்பென்ஷன் இருக்க மாதிரி வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா இதெல்லாம் உங்களால் ஓட்ட முடியாது, கடை கடை கடைக்குன்னு அடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப செம சாஃப்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். ரோட்டில் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஃபியூல் கேஜ் பார்த்தீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே மாதிரி பிளிங்க் ஆனது, அதுக்கப்புறம் ரெண்டு கோடு காமிச்சுது, இப்போ வந்து பிளிங்க் ஆகுது. கொஞ்சம் தூரம் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஃபியூல் கேஜ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இங்கே வந்து பைக் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து 50 இருக்கேன், எவ்வளோ குயிக்காக வந்து 100 ரீச் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். 75 என்ன 80 ரீச் பண்ணல. ஆக்சுவலாக வந்து 90 தொடமானே தெரியல. ஆக்சுவலாக 80 90 இன்பிட்டுவில் இருக்குது. ஸோ 95 இந்த மாதிரி இருக்குது. வண்டி என்ன பக்கா ஸ்டேபிள். ஸோ ஆக்சுவலாக இப்படி வாபிள் ஆகுது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்ந்து ஒரு மாதிரி வாபிள் ஆகுது. அண்ட் 85 மேலே வந்து போகல, 90 தொடுமான்னு பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 85 தான் போக முடியுது. போதும், ஆக்சுவலாக ஸ்கூட்ருக்கு அது என்னோட நான் வர கொஞ்சம் ஹை வெயிட் அதிகம், அபோவ் 70, அதனால் 85 போகுது. ஆக்சுவலாக டாப் எண்டும் குயிக்காக இல்லை, பிக்கப்பு லோ எண்ட்லேயும் குயிக்காக இல்லை. அந்த மிட் ரேஞ்ச் அந்த 50 அந்த 60 போகிறது மட்டும் சடனாக போகுது. இந்த மிட் ரேஞ்சில் வந்து அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து எவ்வளோ ஆர்பிஎம்மில் எவ்வளோ பவர் அப்படின்லாம் சொல்ல முடியல, ஏன்னா ஆர்பிஎம் மீட்டர்னால் தனியாக அதில் இல்லை. ஸோ ஒன்லி ஸ்பீடோ மீட்டர் தான். டேர்னிங் ரேடியஸும் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நல்ல இலுமினேஷன், லைட்டோட இலுமினேஷன் நல்லாயிருக்குங்க பாருங்க. அப்பா இதுதான் ஹைபீம், தெரியுதுங்களா ஹைபீம் பாருங்க. ஸோ இது வந்து இப்போ காத்தோட ஆப்போசிட் டைரக்ஷன். இதில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்க்கலாம். பேக் வீல் வந்து லைட்டாக ஸ்பின் ஆகுறது எனக்கு ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ். ஸோ ஒன்றும் பெருசாக ஸ்பீடு அந்த 85 மேலே ஏறுற மாதிரி தெரியல, அவ்வளோதான் போகுது. மேக்ஸிமம் 90 தொடும் அப்படின்னு நினைக்கிறேன். 85 மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பைக் அடிக்குது.
சூப்பர். ஐ திங்க் 90 தொடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 90 நீங்கள் டாப் ஸ்பீடாக வச்சுக்கலாம். பைக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் ஆகட்டும், இதோட சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த லைட்டோட இலுமினேஷனும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிஃபோர் சூஸ்ன்னு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய். இதோட லைட்டிங் பவர் வந்து பாருங்கள். சி, ஆக்சுவலாக வந்து ஹோண்டா டியோவோட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான லைட் பாருங்கள். ரெண்டுமே வந்து மோரலஸ் சேம் ப்ரைஸ் தான். பட் நான் வந்து ஏன் ஹோண்டா டியோட கம்பேர் பண்ணுறேன்னா, அதை நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன், ஒரு இப்போ 1.5 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன். நல்ல வந்து பவர்ஃபுல்லான லைட், லோ பீம் வந்து நல்லாவே டீட்டெயிலாக இருக்குது. இங்கே பாருங்கள், சி, ரொம்ப பவராகவும் இருக்குது, டீட்டெயிலாகவும் இருக்குது, ஒய்டராகவும் இருக்குது லைட்டு. ஹை பீமும் வந்து நல்லா ஒய்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது லைட்டிங்.